வணக்கம் உறவுகளே, இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வாட்டர் வேர்ல்டு என்ற இடத்துல வந்து ஒரு படகு சவாரி ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து மிக முக்கியமாக அந்த இடத்துல காணப்படுற ஒரு சவாரி, ஒரு மிக அழகான ஒரு பிரதேசத்துக்குள்ளே நாங்கள் விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவர்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை போடுறேன். நீங்கள் மீன் சம்பந்தமான சகல வீடியோவும் அதில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா கப்பல் மாதிரியான ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. இந்த கப்பலுக்குள்ளே அந்த இயற்கையான முறையிலையும் செயற்கையான முறையிலையும் சேர்ந்த மாதிரி மிக அழகான ஒரு பிரதேசம் ஒன்று இருக்குது. அந்த பிரதேசத்தை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போய் டிக்கெட் எடுத்துக்கொண்டு போய் பார்த்துக்கொள்ளலாம். வணக்கம். இப்போ நாங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போட் மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று நிற்கிது, கப்பல் மாதிரி செய்திருக்கிறாங்க. அதுக்குள்ள வந்து ஒரு தண்ணியில் போய் கப்பல் பிரயாணம் ஒன்று இருக்குது. அந்த பிரயாணத்துக்கு வந்து நாங்கள் டிக்கெட் எடுத்து தான் இதுக்குள்ளே போய், அந்த உள்ளுக்குள்ளேயே டிக்கெட் எடுத்து தான் போகணும். அதுக்கு 500 சொல்கிறாங்க. சின்னாக்களை வந்து 350, பெரியாக்களை வந்து 500. இப்போ நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கொண்டு அதுக்குள்ளே வந்து நான் போக போகிறேன். அவங்க என்ன மாதிரி வியூ இருக்குன்ற வந்து போய் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் வந்து டிக்கெட் எடுத்துட்டேன். அதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து மாத்தியாரை கொடுத்துட்டு வந்து உள்ளுக்கு நான் போகிறேன். ஓகே, அது அது வரணுமா? இப்போ நாங்கள் உள்ளு போய்கொண்டிருக்கிறோம். அப்படியே உள்ளு போனோடனே அதில் வந்து போகிறதுக்கேற்ற மாதிரி இந்த போட் தயார் நிலையில் இருக்கிறத வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதில் நாங்கள் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட செட் ஆக்கள் சேர்ந்தோன்னு தான் அந்த போட்டை வந்து எடுத்துக்கொள்வாங்க. அதை விட நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, மூங்கில் மரம் உள்ளுக்கு இயற்கையான முறையில் மரங்கள் எல்லாம் வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. அதை விட செயற்கையான முறையில் ஒரு நாங்கள் ஒரு குகைக்குள்ளால் போய் ஒரு இயற்கையான பிரதேசங்களை ரசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியாக இந்த இடம் அமைக்கப்பட்டிருக்குது. அப்படியே அந்த ஒரு செட்டுக்கு தேவையான ஆக்கள் வந்து வந்தோடனே மெல்ல மெல்லமாக இந்த படகு வந்து எடுக்கிற காட்சி தான் நாங்கள் இப்போ பார்த்துக்கொண்டிருக்கிறோம். அப்படியே நாங்கள் முதல் போனோடனே அந்த வாத்துகள் குளிக்கிற அந்த வாத்துகள் நிற்கிற அந்த இடத்தை நாங்கள் வந்து பார்த்து கொண்டு போகக்கூடிய இருக்கும். அதில் நிறைய வாத்துகள் அப்படியே குளித்து விளையாடுறத வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமாகவும் மிக அழகாகவும் இருந்துச்சு. அப்படியே அதை முடித்து கொண்டு போட் மெல்ல மெல்ல நகர்ந்து அடுத்த இடமாக அந்த மீன்கள் வளர்க்குற அந்த இடத்துக்கு போயிருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்திலேயே நாங்கள் மீன்களை தொட்டிக்குள்ளே போகிறத வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பை அமைச்சிருக்கிறாங்க. பார்க்கவே மிக அழகாக இருந்ததுன்றது வந்து ஒரு முக்கியமான விடயம். நீங்கள் அதை நேரில் போய் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு சந்தோஷமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் மேலே வந்து கண்ணாடி அமைச்சு மேலே வந்து குட்டி குட்டி மீன்களை வந்து விட்டுருக்குறாங்க. அதை வந்து சின்ன சின்ன கதவுகள் ஜன்னல்கள்ன்ற சேப்பில் மேலே ஒரு சதுரத்தன்மையில் அமைச்சு அதை விட்டுருக்குறாங்க. அப்படியே நாங்கள் அதை பார்த்து கொண்டு வழியால் போய் அடுத்த கட்டம் என்ன இருக்குன்ற வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம்.
ஒரே நேரத்திலே வந்து பல்வேறுபட்ட ஒரு முக்கியமான அழகான விஷயங்களை வந்து பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது வந்து இந்த பயணத்தின் ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்த பிறகு அப்படியே செயற்கையான முறையில் வந்து அருவி கொட்டுற மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அது ஒரு பார்க்குறதுக்கே ஒரு மிக அழகாக இருந்தேன். இந்த போட் சவாரியில் நாங்கள் பார்த்தோம்னா இந்த அருவி அமைப்புகள் வந்து வித்தியாசமான முறையில் வித்தியாசமான இடங்களிலே வந்து அமைக்கப்பட்டிருக்கிற ரெண்டு மூன்று இடங்களில் அதை பார்க்கவே வந்து இந்த போட் சவாரி இந்த அனுபவத்தையும் ஒரு அழகையும் வந்து கூட்டுது, அவ்வளோத்துக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குதுன்றது தான் ஒரு முக்கியமான ஒரு விடயம். இவ்வாறு எல்லா இடங்களையும் வந்து நாங்கள் பார்த்து கொண்டு இந்த போட் சவாரியில் முடிகிற இடத்தை நோக்கி நாங்கள் வந்து கொண்டு வந்தோம். அதில் மயில் ஒன்று ரெண்டுதான் வந்து பார்க்கக்கூடிய இருந்துச்சு. ஓகேவர்களை, இப்போ நாங்கள் வந்து சகல இடங்களையும் வந்து பார்த்துக்கொண்டு வந்திருக்கிறோம். மிக அழகான இடங்கள், பல வகையான மீனினங்கள் காணப்படுது, பல வகையான பறவை இனங்கள் காணப்படுகிறது, மற்றும் இந்த நிறைய போட் பிரியாணம் வந்து சிறந்த ஒரு அனுபவத்தை கொடுத்தது. போர்டிங் இப்படி சகல விஷயங்களும் இந்த இடத்துல வந்து இருந்து கொள்ளுது. நீங்கள் மிஸ் பண்ணாங்கோ நல்ல ஒரு இடம் வந்து பார்த்து கொள்ளலாம். ஓகே நண்பா, இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எங்களை அடுத்த கட்ட வீடியோ நோக்கி நகர்த்தி செல்லும்.